ஆனா கொய்யாப்பழம் அவ்வளவு சத்துக்கள் உள்ளது. ஹைதராபாத்ல தேசிய உணவியல் கழகம் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. ஹைதராபாத்ல இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இருக்கிற பழங்கள்லயே ஸ்ட்ராபெரியை விட, டேட்ஸை விட, மற்ற கிவி பழத்தை விட, ஆரஞ்சை விட, ஆப்பிளை விட சிறப்பு சிகப்பு கொய்யாப்பழம் சொல்லியிருக்கான். அதே அளவுக்கு மிகச்சிறப்பான இன்னொரு பழம் வாழைப்பழம். பல பேர் வந்து வாழைப்பழத்தை என்ன ஆகிட்டாருன்னா, பல பேர் வீட்டில் வாழைப்பழத்தை பத்தி ஸ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கான். சாமி கும்பிடும் போது பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம், மற்ற எல்லாரும் வாழைப்பழத்தை மறந்தே போயிட்டாங்க. ஆனால் வாழைப்பழம் வெறுமன ஒரு ருசியான பழம் மட்டும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழைப்பழத்தில் மட்டும்தான் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சத்து இருக்கு. செரட்டோனின் அப்படின்னு ஒரு சத்து இருக்கு மூளையில் சுரக்கக்கூடியது. பயாலஜி படிக்கிறவங்க இருக்கீங்களா? ஆ, பயாலஜியில் உங்கள் கிளாஸ் டீச்சர் சொல்லுவாங்க, உடலை ஊக்கப்படுத்துறதுக்கு டோப்பமின், உடலை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கு செரட்டோனின். அந்த செரட்டோனின் சத்து மிகச்சிறப்பாக இருக்கிற ஒரு பழம் வாழைப்பழம். அப்போ தினம் ஒரு வாழைப்பழம் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கலாம். லியோ படம் பார்த்தா, ஜெயிலர் படம் பார்த்தா வர்ற சந்தோஷம் வாழைப்பழத்துலேயும் வரும். அதான் இதுக்கு தான் சத்தம் வருது. அதனால இதே சந்தோஷத்தை வாழைப்பழம் சாப்பிட்டாலும் இதே சிரிப்பு வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பழம் சாப்பிடலாம். ஒரு நாள் செவ்வாழை சாப்பிடுங்க, ஒரு நாள் ஏலக்காய் சாப்பிடுங்க, ஒரு நாள் வீட்டில் எந்த வாழைப்பழம், எல்லா வாழைப்பழத்துக்கும் உடலுக்கு அவ்வளவு நல்லது செய்யக்கூடிய சத்து இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா உடனே சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம். அதுவும் பார்த்தா ஒரு விளம்பரம் போடுறான், உன் காதலிக்கு, இது கவனமா கேளுங்கப்பா, உன் காதலிக்கு கொடுக்கக்கூடியதுல பெஸ்ட் சாக்லேட்னா சிலுக்கு அப்படின்னு. யாருக்காவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 500 பேர்ல யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு வந்து அந்த சிலுக்கு சாக்லேட்ல என்னெல்லாம் சேர்த்திருக்கான்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டா, இங்க உள்ள அதிகாரிகளை வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரைஸ் கொடுத்துடலாம். யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா விளம்பரம் போடுறான், பெரிய விளம்பரம், சிலுக்கு சாக்லேட் 50 ரூபா 100 ரூபா போட்டு சாக்லேட் கொடுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த சாக்லேட் வந்து அதுல வெறும் 3% மட்டும்தான் கொக்கோ இருக்கு. கொக்கோ சாக்லேட் தானே இது, அதுல வெறும் 3% தான் கொக்கோ, மீதி 97% ஏதாவது வகையில உடலை பாதிக்கக்கூடிய பொருள். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், HFCS அப்படிம்பாங்க. அது வாய்க்குள்ள நல்லா நுழு நுழுன்னு இருக்கணும், வாயில போய் வெடிக்கணும், நாக்கெல்லாம் கலரா மாறணும், அப்படியே கையில நீ கொஞ்சம் நக்கிக்கோ நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன்னு போடுறான்ல, அது அவ்வளவும் உடலை பாதிக்கக்கூடிய விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சந்தோஷமா கொண்டாடி மகிழணும்னா எதை கொடுக்கணும் தெரியுமா? கடலை மிட்டாய கொடுக்கணும். மகிழ்ச்சிக்கு நம்ம கொடுக்கணும்னா கடலை மிட்டாய கொடுக்கணும். கடலை மிட்டாயில கடலை இப்படி பிரிச்சீங்கன்னா உள்ள 2 நட்டு இருக்குல்ல, அது 2 என்னது? ஏழை விவசாயிகளுடைய 2 கண்ணீர் துளிகள் அது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு விவசாயியுடைய கண்ணீர் துளி அது. இன்னைக்கும் கடலைய விதைச்சிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம, விற்க முடியாம, மிக குறைந்த விலையில என்ன செய்யறதுன்னு தவிக்கிற ஒரு கடலை விவசாயி நம்ம ஊரை சுத்தி சுத்தியே இருக்காங்க. அப்ப நாம கொண்டாடணும்னா, நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னா, நம்ம விவசாயி மகிழ்ச்சியா இருக்கணுமா இருக்கா? அப்ப இன்னையில இருந்து நீங்க ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம பரீட்சையில பாஸ் பண்ணாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நண்பனுக்கு வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்க வேண்டிய மிட்டாய் என்ன மிட்டாய்? அதுதான். அப்ப கடலை மிட்டாய் கொடுக்கும் போது அது வெறும் விவசாயிக்கு மட்டும் இல்ல, கடலையில மட்டும்தான் உடலை உறுதி செய்யக்கூடிய புரதம் மிக அதிக அளவுல இருக்கு. இரும்பு சத்து இருக்கு, செலினியம் மாங்கனீஸ் சத்து இருக்கு. எங்கேயாவது மில்க் சாக்லேட்ல அந்த சத்து எல்லாம் இருக்கா? இந்த பக்கம் சிலுக்கு சாக்லேட்டை வச்சுக்கோங்க, இந்த பக்கம் கடலை மிட்டாய் வச்சுக்கோங்க, ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. கடலை மிட்டாய் விவசாயியின் கண்ணீரை துடைக்கும்,
இந்த சாக்லேட் விவசாயிய அள வைக்கும். நம்ம கண்ணீரை துடைக்கணுமா அள வைக்கணுமா? அது முதல்ல. ரெண்டாவது, கடலை மிட்டாய் உடலை உறுதி செய்யும். நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கோ. அந்த பையனுக்கு புற்றுநோய் வந்து சொன்ன, ஏதோ ஒரு உடலின் எதிர்பார்ப்பு குறைவு இருந்ததா அந்த கடலையில இருந்து கிடைக்க வேண்டிய புரதம் ஒருவேளை அந்த குழந்தைக்கு கிடைச்சிருந்ததுன்னா அவனுக்கு அந்த நோய் வந்திருக்காது. நண்பர்களே, அவன் எல்லாரும் உறுதியா இருக்கணும். நம்மளுடைய தசைகள் உறுதியா இருக்கணும். நம்மள ரெண்டு பேர் விராட் கோலியா மாறணும். நம்மள ரெண்டு பேர் வந்து, நான் நேற்று போய் ராகுல் அடிச்சு ஜெயிச்சான பாத்தீங்களா மேட்சு, 12 விக்கெட் 12 ரன்ல 3 விக்கெட் போன உடனே எல்லாம் பதறி போய் போச்சா அப்படின்னு இருந்தோம்ல. ஆனா நின்று ஆடுறான் இல்லையா ராகுலும் கோலியும். அது காரணம் என்னது? அதுக்கு காரணம் மன உறுதியும் உடல் உறுதியும். அந்த மன உறுதியும் உடல் உறுதியும் வேணும்னா நம்முடைய உணவில் அக்கறையா இருக்கணும். உணவுல ஒவ்வொரு நாளும் அக்கறையா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் போய் பீஸா வாங்கி சாப்பிடலாம். தயவு செய்து போகாதீங்க. அந்த பேரை பார்த்தாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. பீஸா, எவனாவது பீஸாவை போய் திம்பானா? தயவு செய்து அதை வாங்காதீங்க. அது வெளிநாட்டுக்காரன் சாப்பிடுறது, நமக்கு எதுக்கு? நமக்கு யாருக்காவது தெரியுமா அதுல என்னெல்லாம் தேய்க்கிறான்ட்டு? சில பேர் சாப்பிடணும். சார் நான் பர்கர் வாங்குறேன். அது வந்து ரெண்டு கையை வச்சு பிடிச்சி வாய் ஆண்டு பிளந்து அப்படி சாப்பிட்றான். சாப்பிட்றதுங்கிறது நம்ம கிட்ட ஆசார கோவை என்று ஒரு புத்தகம் இருக்கு. அந்த ஆச்சார கோவை என்ன சொல்லுது? 1500 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கான். நல்ல கைகளால பிட்டு உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடணும். நின்றுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, படுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது எப்படி இருக்கணும்னு எப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தமிழ் வாத்தியாட்ட கேளுங்க. ஆச்சார கோவை என்னெல்லாம் சொல்லியிருக்கான்? நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். நம்ம பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க சாப்பிட உட்காந்துருக்கீங்க பந்தியில, உங்க பெரியப்பா பக்கத்துல உட்காந்துருக்காரு, உங்க தாத்தா உட்காந்துருக்காருன்னா அவர் சாப்பிட்டு எந்திக்கிற வரைக்கும் நீங்க அந்த இடத்த விட்டு எந்திக்க கூடாது. புரிஞ்சு கொள்ளுங்க. தன் பக்கத்தில், தன் வலப்பை பக்கத்துல தன்னை விட மூத்தவர் உட்கார்ந்துருக்காங்கன்னா அவர் சாப்பிட்டு உட்கார்ற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்கணும். நீ சாப்பிட்டு வேக வேகமா போட்டிருப்ப, ஆனா அவர் சாப்பிட்டு எந்திக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். உலகத்துல எந்த இலக்கியமும் சொன்னதில்ல. தமிழர்கள் தமிழ் இலக்கியத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கான். நண்பர்களே, நம் உணவுங்கிறது நம்ம உடல் உறுதிக்காக மட்டும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயமே நல்லா இருக்கணும் நினைச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்த விஷயம். அதே மாதிரி நம்ம தூர எரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லது, சினிமாவில எல்லாம் காட்டுறான் மிகச்சிறப்பு அப்படின்னு நினைக்கிறோம். உலகத்துல இந்த 30 வயசுல சக்கரை வியாதி வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வெள்ளை சர்க்கரைக்கு அடுத்து என்ன தெரியுமா? பரோட்டா. தயவு செய்து போய் இன்னைக்கே போய் 4 பரோட்டாவை பிச்சு போட்டு நல்லா சளசளல் ஊத்தி சாப்பிடலான்னு இனிமேல் வேண்டாம். அதுல சேர்க்கக்கூடிய மைதா, பரோட்டா எதுல செய்யறாங்க? அந்த மைதா வந்து கணையத்தில இருந்து நமக்கு இன்சுலின் சுரந்தாதான் சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கும். கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் அப்படிம்பாங்க, அறிவியல் படிக்கிறோம் படிப்பீங்க. அந்த ஐலட் செல்ஸை சிதைக்கக்கூடிய தன்மை மைதாவில் இருக்கு. பெண் குழந்தைங்க நிறைய இருக்கீங்க, உங்களுக்கான செய்தி, நிறைய குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சியில பல சிக்கல் இப்போது வர ஆரம்பிச்சிருக்கு. சினைப்பை நீர்க்கட்டிகள், அதாவது PCOD அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் சுழற்சி கரெக்டா மாதம் மாதம் 28 நாளைக்கு ஒரு முறை 3 நாட்கள் இரத்தப்போக்கு இருக்கணும். அப்படி இல்லாம ரொம்ப தள்ளி தள்ளி போறது, சரியாக மாதவிடாய் சுழற்சி வராமல் இருப்பதற்கான ஒரு காரணமும் மைதா அதிகம் சாப்பிட்றதும் இனிப்பு பண்டங்கள் அதிகம் சாப்பிட்றதும். இன்னைக்கு குழந்தை பேர் இல்லை, குழந்தை இல்லை, திருமணமாகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அதுக்கான ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று சினைப்பை நீர்க்கட்டிகள். அந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் பின்னாடி வரக்கூடாதுன்னா 15 வயதிலிருந்து நீங்கள் வந்து சர்க்கரை, மைதா, வெள்ளை சர்க்கரையை நீங்கள் வந்து தவிர்த்து தான் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நண்பர்களே, உங்களுடைய உணவில் இன்னைக்கு நீங்கள் என்ன அக்கறையை காட்டுகிறீர்களோ அதுதான் பின்னாட்களில் சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்புலாம் வராமல் தடுக்கிறது. பெண்கள்ல நாங்கள்லாம் படிக்கிறப்ப மார்பக புற்றுநோய், பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து வயசான பெண்கள்ல
இளம் வயதுல அவங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பால் ஊட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனவர்களுக்கு, இல்லைன்னா திருமணமே செய்து கொள்ளாமல் போனவங்களுக்கு, அந்த முதிய பெண்களுக்கு தான் மார்பக புற்றுநோய் வரும்னு நாங்க படிச்சோம். Nuns and non-lactating mothers are more vulnerable for breast cancer னு படிச்சோம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, நேற்று என் மருத்துவமனையில 24 வயதான பெண், 24 நான் பொய் சொல்லல, என் மருத்துவமனையோட ரெக்கார்டை சொல்ல, நேத்து காலையில 24 வயதான பெண் 7 மாதம் வயிற்றில் குழந்தைய வச்சிருக்கா. 7 மாதம் வயிற்றுல குழந்தை அவளுடைய மார்பகத்தில் கட்டி வீங்கியிருக்கு. சாதாரணமா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தாய்ப்பால் கொடுப்பதற்காக பால் கோளங்கள் கொஞ்சம் வீக்கம் வரும், அப்படிதான் நினைச்சு போய் ஒன்னும் இருக்காது நினைச்சோம். ஆனா ரொம்ப பெரிதாகவும் வலியோட அந்த தாய் அழுறா, வயிற்றுக்குள்ள குழந்தைய வச்சுட்டு பயமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல படித்த பெண் வேற எதுவும் இருக்குமோண்டு அந்த பார்த்த மகளிர் மருத்துவர் எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம்னு பார்க்காங்க. பார்த்தா என்ன தெரியுமா, பிளியோமார்பிசம் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல, புற்றுநோய்க்கு முந்தைய செய்தி. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க, வயிற்றுல குழந்தை, சிடி ஸ்கேன் எடுக்க முடியாது, தாய் வயிற்றுல கருப்பிடி பெண்களுக்கு சிடி எடுத்த பார்க்க முடியாது, சிடி எடுக்க கூடாது. அப்ப நான் உடனே இன்னொரு மருத்துவர்கிட்ட கேட்கிறேன், சார் எப்படி கண்டுபிடிக்கிறது பிளியோமார்பிசம்னு, பார்த்தாச்சு எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல லம்பெக்டமி பண்ணலாம், அந்த ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துடலாம் அப்படின்னு மருத்துவர் சொல்றாரு. அந்த பெண் அழுறா, நான் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போயிருமே, நான் எவ்வளவு கனவு கண்டு வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன், இப்ப நீங்க மார்பகத்துல ஒரு போர்ஷனை எடுக்கணுங்கிறீங்க அப்படின்னு அழுறா. என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கு, எத்தனை பெண் குழந்தைகள் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம அக்காவுக்கோ, இங்க இருக்க பசங்க இருக்கீங்க, உங்களுடைய அக்காவுக்கோ உங்க அம்மாவுக்கோ அப்படி ஒரு சின்ன சிக்கல் வந்தா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு அழுகை வரும். ஆனா இன்னைக்கு அப்படியான நோய்கள் கூடிக்கொண்டிருவதற்கான மிக முக்கியமான காரணம் நம்முடைய உணவில் சேரக்கூடிய பல நச்சு பொருட்கள், அக்கறை இல்லாம இருக்கிறது. விளையாட்டுத்தனமா நினைக்கிறோம், நல்ல ஸ்கூல் நேரத்துல நாம் ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கிறப்ப இதை கவனிக்கிறதே இல்லை. ஆனா அடுத்த ஒரு 10 வருஷத்துல இது மாதிரி சிக்கல்களுக்குள்ள போறோம் நண்பர்களே. அப்படி எந்த சிக்கலுக்குள்ளும் போகாமல் இருக்கணும்னா உணவில் அக்கறையா இருக்கணும். தினம் பழங்கள் சாப்பிடுங்க, ஒரு வாழைப்பழமோ கொய்யாப்பழமோ பப்பாளியோ மாதுளையோ ஏதோ எடுப்போம். புலால் உணவு சாப்பிட்டா மீன்கள் தான் மிகச்சிறப்பு, மீன் கிடைக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கீங்க, தினம் கூட மீன் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க. புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அடிப்படை, அத்தனை நோய்க்குமான எதிர்ப்பாற்றல் புரதங்கள்ல இருந்தா வருது. அப்ப அந்த புரதங்கள்ல அமினோ ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக சிறப்பான புரதங்கள் எல்லாம் மீன்கள்ல இருக்கு, புத்திசாலித்தனத்துக்குரிய விஷயம் மீன்கள்ல இருக்கு. எதிர்ப்பாற்றலை இது மாதிரி கோவிட் ஸ்வைன் ஃப்ளூ இது மாதிரி நோய்கள் வராமல் தாக்கு நம்மளை பாதுகாப்பதற்குரிய எதிர்ப்பாற்றல் அந்த புரதத்திலிருந்து வருது. இப்போ உணவில் புரதங்கள் நிறைய வைத்துக் கொள்வோம். குப்பை உணவுகள் இந்த பீஸா பர்கர் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து முழுமையா வெளியே வருவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியாக உங்களோட ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் கல்லூரிகளில் ஒரு பெரிய அளவில் போதைப் பொருட்களுடைய பழக்கம் வந்து கொண்டே இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நாங்கள் நிறைய திட்டக்குழு சார்ந்தும் பல விஷயங்களில் போயிடும். கொஞ்சம் கவனமாக கேட்கணும் நண்பர்களே, கொஞ்சம் அமைதியாகவும் அருகாமையில் பேசிக்கொள்ளாமலும் அவசியமாக கேட்க வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஒரு சில மணித்துளிகள் போதைப் பொருள்களுடைய பிடியில எந்த காரணம் கொண்டு சிக்கக்கூடாது, ஆண்களும் சரி பெண்களும் சரி. நம்ம நினைக்கிறோம் அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷம், அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், என்னைக்கோ ஒரு நாள் தானே சார், யாரோ ஒரு நாளைக்கு, ஆனா ஒரு நாள் அல்ல ஒரு தடவை நம்ம பயன்படுத்துவதனுடைய விளைவு காலம் முழுக்க கண்ணீரோடு உட்கார வச்சிடும். இப்போ உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா ஆல்கஹால் கன்சப்ஷன்ல அதிகமாக குடிச்சா நோய் வரும். நான் என்ன சொல்லிக்கான் தெரியுமா, இன்னைக்கு த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால், த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால் WHO அனௌன்ஸ் பண்ணிட்டான். ஒரு சொட்டு அடி ஒரு வாழ்க்கையில் முதல் நாள் குடிச்சேனா அது ஒருவேளை உனக்கு ஈரலில் புற்றுநோயை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புகையிலைங்கிற ஒரு ஜாடையோடு மாணவர்களிடையே உலாவக்கூடிய போதைப் பொருட்கள் முழுமையாக உங்கள் நரம்பை பலகீனமாக்கும், முழுமையா நரம்பை பலகீனமாக்கக்கூடிய ஒரு விஷயம். மூளைக்குள் நம்ம சொன்ன மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்கான அந்த செரட்டோனின்
உற்சாகமா இருக்கக்கூடிய டோபமைன் இரண்டினுடைய பயனையும், அந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் சிதைக்கக்கூடிய விஷயமா இன்னைக்கு போதைப் பொருட்கள் கூடிக்கொண்டே இருக்கிற நிறைய உளவியல் மருத்துவர்கள்ட்ட பேசுறோம் நாங்க. அந்த உளவியல் மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா, சார் 15 வயசு 16 வயசுல இந்த பசங்க சப்ஸ்டன்ஸுக்குள்ள போறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸுக்குள்ள போறதுனால வரக்கூடிய விளைவுகள் அவனுடைய படிப்பு, அவனுடைய உடல் மட்டும் பெறாது இல்லை, காலத்துக்கும். அவன் நாளைக்கு 30 வயசு 35 வயசுல கூட எந்த வகையிலும் பயனுள்ள மனிதனாக இருக்க மாட்டான். ஒரு பயனுள்ள மனிதனா ஒரு வேலையில் திறமா முடிக்கிறதுல இருந்து தன் குடும்பத்தை மிகச்சிறப்பா வைத்துக் கொள்ளக்கூடிய அத்தனை விஷயமும் போயிடும். ரொம்ப குறிப்பா ஆண் குழந்தைகளே, இந்த பழக்கம் ஆண்மை தன்மையை குறைச்சிடும். ஆண்மை தன்மையை குறைந்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இழந்து போயிடும். எவ்வளவு சிக்கல் உள்ள ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க. ஆனா விளையாட்டுத்தனமா பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இது லேஸ் லேசா இடம் பெறுவதை அங்க எங்கேயும் நம்ம இடம்பெற்று இருக்கோம். எந்த சூழல்லையும் போதைக்குள் சிக்கக்கூடாது. எதுக்கு போதை? மகிழ்ச்சி பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ்லேயும் கிளாஸ்லேயும் பசங்களோடையும் இல்லாத மகிழ்ச்சியா வேற பொருள் கொடுக்க போது? நானும் பள்ளி காலத்தில் இது மாதிரி எத்தனையோ மாணவர்களோடு இருந்திருக்கிறோம். எந்த நேரமும் ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியும் இருக்கும். 10 மாணவர்கள் சேர்ந்து ஆடுவோம் பாடுவோம். ஒரு கல்லூரி ஆண்டு விழா, ஒரு பள்ளி ஆண்டு விழா கூட என்னுடைய ஆட்டமும் பாட்டமும் இல்லாமல் எங்கள் பள்ளி காலத்தில் இருந்ததில்லை. எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சதில்ல. எப்பொழுதும் ஒரு 20 மாணவர்களோடு 25 மாணவர்களோடு மகிழ்ந்து சிரித்து குலாவி குதூகலித்து இருக்கிறோம். 35-40 வருஷத்துக்கு அப்புறம் 20ஆம் தேதி என்னுடைய பள்ளி மாணவர்கள்லாம் சேர்ந்து பாளையங்கோட்டையில் எங்களுடைய ஸ்கூலில் ஆண்டு விழாவுக்கு நான் விருந்தினராக வரணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சந்திக்கிறோம். 30 பேர் அதில் மருத்துவர்கள். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுதான் மகிழ்ச்சி. அப்படியான மகிழ்ச்சிக்கு நம்ம எல்லாரும் போனோம். நீங்க நாளைக்கு இதுல இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒரு 25 வருஷம் கழிச்சு இங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க எல்லாரும் முடிவு பண்ணே, 25 வருஷம் கழிச்சு இதே கடற்கரையில மீன் சுட்டு நம்ம எல்லாம் சாப்பிடணும்டா. அன்னைக்கு நீ டாக்டரா இருக்கணும், நீ என்ஜினியர் ஆகணும், நான் கலெக்டரா இருக்கணும், காரெல்லாம் அப்படி நிறுத்திட்டு அப்படி அந்த பக்கம் வந்து அன்னைக்கு நம்ம வந்து இதே புத்தகம் காட்சியில வந்து நின்னோம்ல அப்படின்னு சந்திச்சு நாம எல்லாம் சந்திச்சு ஒரு மகிழ்ந்தா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை நோக்கி நகரணுமா வேண்டாமா? அப்படி நகரணும்னா இன்னைக்கு இந்த போதைப் பொருட்களினுடைய பிடிகளுக்குள்ள போகக்கூடாது. உங்கள உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் யாராவது ஒருத்தன் தெரியாமல் அதில் சிக்கி இருந்தா கூட, ஒருவேளை அவனுக்கு வழிபு நடத்துவதற்கு யாரும் இருக்காம இருக்கலாம், அவனுக்கு ஒரு அண்ணனோ அப்பாவோ ஆசிரியரோ அந்த நேரத்தில் கிடைக்காம போயிருக்கலாம். ஒரு நண்பனா என்ன கடமை தெரியுமா? ஒரு நண்பனா ஒரு தோழியா உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் ஒரு பையனுக்கு அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சா அவனை அரவணைத்து அவனை நல்வழிப்படுத்துவதற்கு, வேணாண்டா நீ வா எங்க வீட்டில் வந்துரு, எங்க அம்மா கூட இருந்துரு, என் ஃப்ரெண்ட்ஸோட இரு, வான மாதியாட சொல்லி நல்லாகலான்னு சொல்லி அந்த போதையின் பிடிக்குள் சிக்கக்கூடாது. அதை உங்ககிட்ட கொண்டு வர்ற சமூக விரோத கும்பல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில நம்மை சீரழிப்பதற்காகத்தான் வராங்க. நம்ம எந்த வித பேதமும் இல்லாம, எந்த மதம் சாதி எந்த பிணக்கும் இல்லாம நண்பேண்டா, நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை தாண்டி எனக்குள்ள எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு பாங்கு நம்ம அத்தனை பேருக்குள்ளே இருக்கணும். எந்த விதமான பிணக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஜாதி மத பிணக்குகள் இல்லாம நல்லா படிக்கணும், நல்ல உடல் பயிற்சி, நல்ல உணவு அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கடற்கரையில், கடற்கரையில் எடுக்கிற சபதமும் கடற்கரையில் எடுக்கிற மகிழ்ச்சியும் வேற மாதிரி ஒரு அலாதி. காதலர்கள் காதலிகள் பல்வேறு வாழ்க்கையில மிகச்சிறப்பா வளரணும்னு நினைச்சு எடுக்கிற பல நிகழ்ச்சியும் கடல் முன்னால் தான் நடக்கும் உலகம் முழுக்க. அதே மாதிரி இன்னைக்கு இவ்வளவு மாணவ செல்வங்கள் இருக்கீங்க இந்த கடலூர்ல, இந்த நெய்தல் புத்தக கண்காட்சியில நாம் எடுக்க வேண்டிய உறுதி, ஆரோக்கியமான உடல், மிக மகிழ்வான குதூகலமான சமூக உணர்வுள்ள மனநலம் இரண்டையும் இந்த புத்தக கண்காட்சியில் நான் எடுப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மனம் இன்று பொது வெளியிலே தினம் தினம் அதிகமாக அழைக்கப்படுபவனும் இணையத்திலே அதிகமாக தேடப்படுபவனுமாக நான் இருக்கின்றேன் என்றால், தொடர் வாசிப்பும் கடின உழைப்பும் அல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும் யோசித்து பாருங்க. எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது? நம் தமிழிலே நான் உங்களிடம் உரை நிகழ்த்துவதற்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள்
இந்த கல்வியினுடைய சிறப்பை பற்றி மாணவர்களிடம் பேசும்போது அதை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மையான உதாரணங்களோடு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதரா? யாரு? உலக நீதி இளமையில் கல், சின்ன வயசுல படிச்சிரு ஆத்திச்சூடி. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கொஞ்ச நாள் தாண்டா இருக்கு, அதுக்குள்ள படிச்சிடறா. யார் சொல்றா? நாலடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிச்சிடறாங்க. யார் சொல்றா? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில. இப்ப நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அம்மா அப்பா உங்களை படிக்க வைக்கிறாங்கிறத நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியுது தான் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போவதற்கு காரணம் தான் படிக்காதது தான் என்று. அதனால்தான் உங்களுக்கு ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல். பெரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் ஈதலினும் அரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் வந்து ஒரு எஸ்பியா இருந்தா அந்த மாவட்டத்தில் மட்டும்தான் எனக்கு சிறப்பு, ஒரு ராஜாவா இருந்தாக்கா அந்த நாட்டில் மட்டும்தான் உனக்கு சிறப்பு. ஆனா நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால எல்லாத்த விட பெருசு கல்வி படிடான்னு நம் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஏன் பணத்தை விட கல்வி பெருசு? எப்பயாவது யோசித்து பாத்துறீங்களா? வெள்ளத்தால் போகாது, வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா? அதனால பணத்தை விட கல்வி பெருசு. அறம் பொருள் இன்பம் வேடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறுங்கவலொன்று உற்றுளையும் கைகொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்றதுனை. நான் என்ன அர்த்தம்? சிறிது காலமே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடியப் போகின்ற இந்த மனித உயிருக்கு வாழ்க்கை முழுவதும் கல்வியை விட சிறந்த துணை வேற ஒன்றும் இல்லைன்றோம். ஆரம்பத்தில் படிப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். எப்படி? அருமை மாணவர்களே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா படிம்பாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் டீச்சர் படிம்பாங்க. அப்படி சொல்லும்போது கஷ்டமாக, நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடித்தா தோற்பாக இருக்கும், அப்புறம் தண்ணியை குடிச்சிங்கன்னா இனிக்கும். இது எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்தில்? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு போயிட்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான்டா இருக்கும், ஒழுங்காக கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுனா வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். சிற்றின்பச் செயல்களோ எங்கேயாவது போய் எதையாவது ஒரு தவறான செயலில் நீ ஈடுபடுறது ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கணுமா, வாழ்க்கை முழுவதும் துன்பப்படணுமா? நாங்கள் தான் படிக்கிறோமே, படிக்கிறது எப்படி படிக்கணும்னு சொல்கிறான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். என்ன அர்த்தம்? நான் 12வது படிக்கிறேன்னு சொல்லுவான், ஒரு 4 லைன் இங்கிலீஷில் கொடுத்து பார்த்து படிக்கிறானா படிக்க தெரியாது. மேடையில் ஏறி ஒரு 10 நிமிஷம் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுகிறானா பேச தெரியாது. அதுக்கு பேர் படித்தவனா? நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ யார் படித்தவன், யார் படிக்காதவன், யார் நல்லவன், யார் கெட்டவன், அதையும் சொல்லிட்டு போயிருக்கான். நற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எல்லாம் இப்போ உட்காந்துருக்கீங்கல்ல, நல்ல நண்பர்கள் 4 பேர் சேர்றது தாமரை பூத்த தடாகத்தில் அன்னப்பறவையும் தாமரை பூவும் சேருவதை போலாம் நல்ல மாணவர்கள் நல்ல மாணவர்கள் நட்பாக சேருவது. ஆனால் காற்றில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கது இல்லை. முட்டாள்கள் 4 பேர் கெட்டவர்கள் 4 பேர் சேருவது
பிணமும் காக்கமும், காக்கையும் காகமும் சேருவது போல. நம்ம அன்னப்பறவையா இருக்கணுமா காகமா இருக்கணும்? உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன், டிகிரி வாங்கியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு சப்ஜெக்டில் நாலேஜே இல்லாமல் வேலைக்கு ஆள் எடுத்து இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியாமல் டிகிரியை மட்டும் வச்சுட்டு வெளியில் வர்றவன் யாரா? மயில் இல்லையா, வான்கோழியா? உண்மையாவே நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி நல்லபடியா போய் இன்டர்வியூல பாஸ் பண்ணி வேலைக்கு போறவன் யாரா? மயிலா. பாக்கி பேரெல்லாம் சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மயில் போல இருக்கின்ற வான்கோழியா? நீ மயிலா இருக்கணுமா வான்கோழியா இருக்கணுமா? நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோம். நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா பல லட்சம் வேலைகள் இன்று இந்தியாவிலே காலியாக இருக்கின்றது. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் தகுதியான வேலைக்கு தகுதியான மாணவர்கள் மாணவிகள் கிடைப்பது அரிதாகி கொண்டே வருகிறது. பேருக்கு படிச்சிருக்கான ஒழிய அவனுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு திறமையும் இல்லை அறிவும் இல்லை. அது மாதிரி உள்ளவர்களிலே ஒருவராக தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டு மாறிவிடாதீர்கள். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதிரி புத்தக திருவிழாலாம் ஏன் நடத்துது? எதற்காக நடத்துகிறார்கள்? அருமை மாணவர்களே மாணவிகளே, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமலுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கிறது. அதை படிப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் அறிவாளிகளாக மாற முடியும். எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறீங்க, படிக்கிறீங்க அதுக்காக தான். ஏன்னா எல்லாரும் அறிவாளி ஆகிறது இல்லையே. ஏன் யோசித்து பாருங்க, படிக்கிறது இல்லை. நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பதுவே மேல் என்று பதிவு செய்தான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. இவ்வளவு பேர் ஏன் படிப்பு பத்தி இவ்வளவு சொன்னாங்க தெரியுமா? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே எ ரீடர், டுமாரோ எ லீடர். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அவ்வளவு பேரும் அதிகமாக படித்தவர்கள். படிப்பவர்கள் மட்டுமே பெரிய பெரிய உண்மையான தலைவர்களாக மாற முடிகிறது. அடிப்படை எங்கிருந்து வருகிறது? புத்தகங்களிலிருந்து. அதற்காகத்தான் புத்தக கண்காட்சிகளை இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு மாக்கியவள்ளியினுடைய ஒற்றை புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது. ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மாவினுடைய சத்திய சோதனை என்ற ஒற்றை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கையே உருவாக்கியது. அத்துணைக்கும் காரணம் புத்தகங்கள். காந்தியிடம் சென்று கேட்டார்கள், 1 கோடி ரூபாய் பணம் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று. ஒரு நூலகம் கட்டுவேன். ஆபிரகாம் லிங்கனிடம் சென்று கேட்டார்கள், புத்தகத்தை பற்றி ஏதேனும் சொல்லுங்களேன் என்று. நான் படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை படித்த ஒருவனை காட்டுங்கள், அவனை நான் நண்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஜூலியஸ் சீசர் போய் கேட்டாங்க, புத்தகங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. 1000 நல்ல புத்தகங்களை படித்தவனை காட்டுங்கள், நான் என்னுடைய வழிகாட்டியாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
நெல்சன் மண்டேலாட்ட போய் கேட்கிறாங்க, ஜெயிலுக்குள்ள உங்களுக்கு உரிமை வேணும்னா என்ன உரிமை கேட்பீங்கன்னு. புத்தகங்கள் படிக்கின்ற உரிமை தான் கேட்பேன்கிறாரு. எல்லாரும் பாருங்க, நான் சொல்றாள்லாம் பெரிய ஆள். ஆப்ரஹாம் லிங்கனிடம் போய் கேட்கின்றார்கள், ஜூலியஸ் சீசரிடம் கேட்கின்றார்கள். இதெல்லாம் விட்டுருங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்ச மாபெரும் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன், அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, உலகத்திலே கண்டுபிடிச்சதில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு, புத்தகம்ங்கிறோம். மார்ட்டின் லூதர் கிங்கிட்ட போய் கேட்குறாங்க, போராட்ட காலத்திலே மிகப்பெரிய ஆயுதம் எது, புத்தகங்கிறோம். சர்ச்சில்கிட்ட போய் கேட்குறாங்க, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னு, புத்தகங்கிறது. இத்தனை பேரும் புத்தகம் புத்தகம் என்று சொல்லுகிறார்களே ஏன்? ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். இது போன்ற இளைஞர்கள், பெரியவர்கள், பெண்கள் என்று மிகப்பெரிய கூட்டம். அப்போது அந்த மக்களை பார்த்த லெனின் சொன்னான், அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக இந்த ரஷ்யாவை மாற்றிக்காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது. என்ன கடமைன்னு கேட்டாங்க. ஒரு முதியவர் எழுந்து கேட்டார், படியுங்கள்னா. என்னடா முதியவரை படிக்க சொல்றானே, ஒரு பெண் எழுந்து கேட்டால் படியுங்கள்னா. மூன்றாவது கடமை முக்கியமானது எங்களுக்கு என்ன என்று ஒரு இளைஞன் எழுந்து கேட்டான், படியுங்கள்னே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம்தான், வேறு காரணம் இல்லை. நீங்கள் அத்தனை பேரும் படித்திருப்பீர்கள் மகா அலெக்சாண்டரை பற்றி. ஒரு உண்மை சம்பவத்தை பதிவு செய்கின்றேன். அலெக்சாண்டர் மாசிடோனியா பட்டணத்தில் உலகத்தை ஜெயித்த மகா அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நிற்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். எங்கே போகிறார்கள் என்று கேட்கின்றான். டயோஜனிஸ்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்காரு, அவரை போய் பார்க்க போறாங்கன்னு. ஏன்டா, நான் உலகத்தை ஜெயிச்ச இந்த நாட்டுடைய மன்னன், நான் இங்கே இருக்கேன், என்ன பார்க்காம எவன்டா டயோஜனிஸ், அவனை போய் அழைச்சிட்டு வாங்க. தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். இது மாதிரி காலையில் 6 மணிக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறார்கள். அப்போல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, மின்சார பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. சூரிய வெளிச்சத்தில் புத்தகத்தை படித்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி. இவன் போய் வா அரண்மனைக்கு போகலான்னு கூப்பிட்றான். எதுக்குன்னு கேட்குறான். வந்து மன்னனை பாருங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையேங்கிறான். இல்லை, மன்னன் ஒன்றை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான் தளபதி. மன்னன் அங்கே வர சொல்கிறாங்க. அதிர்ந்து போகிறான். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை தன்னை வந்து பார்க்கும்படி ஒரு சாதாரண கூரை வீட்டிலே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு சூரிய வெளிச்சத்திலே மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறவன் சொல்லுகிறானே, எப்படி போய் இதை மன்னன் சொல்றது? அழைச்சிட்டு போலன்னா தலையை துண்டாக்கிடுவோம். போய் சொல்றான், என்னை வர சொன்னானா என்று அதிர்ந்து போன அலெக்சாண்டர் அவன் குதிரையை எடுத்துட்டு போறான். இதே மாதிரி சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டு மக்கள்கிட்ட சூரிய வெளிச்சத்தில் படிச்சு சொல்லிட்டு இருக்கான். குதிரையை கொண்டு போய் குறுக்க நிறுத்துறான். படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து நான் சொல்றது அத்துணையும் உண்மை சம்பவங்கள், சரித்திர பதிவுகள். கண்களை அகற்றாத டயோஜனேஸ், சூரிய வெளிச்சத்திலே படித்துக் கொண்டிருக்கிறேன், குதிரையை குறுக்கே நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக நான் படிப்பதை தடுக்கின்ற முட்டாளே குதிரையை அகற்றி நிறுத்து. யார சொல்றான்? அலெக்சாண்டர் சொல்றான். அதிர்ந்து போன அலெக்சாண்டர் குதிரையை எட்டி நிறுத்திட்டு இறங்குறான். எந்திரிக்கிறான். என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்கிறான். உலகத்தே ஜெயித்த அலெக்சாண்டரா, அவனுடைய மன்னனை, உனக்கு என்னடா வேணும்னு யார் கேட்குறா? டயோஜெனிஸ் என்ற அந்த அறிவாளி கேட்கின்றான். அவன் ஒரே கேள்வி தான், நான் உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர், என்னை பார்க்காம எல்லாரும் உன்னை ஏன்டா பார்க்க வர்றான்னு கேட்க. அவன் சொல்கிறான், நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. நீ வாளினுடைய கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் நூலினுடைய கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மண்ணை வென்ற உன்னை விடுத்து என்னையே வென்ற என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இதுதான்டா உனக்கு எனக்கு வித்தியாசங்கள். அப்படி என்றால் புத்தகங்கள் எப்படி வாழ்க்கையை புரட்டி போடுகிறது என்று பாருங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின்பால் பட்டது. இப்ப இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒழுக்கம் தவறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ரெண்டு தான். மூல முதல் காரணம் செல்போன். சமீபத்தில் உங்களை மாதிரி பிளஸ் டூ படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்கல்ல. பிளஸ் டூல இந்தியாவிலேயே நீட்ல யார் முதல் மதிப்பெண் வாங்கினாங்க? இந்தியாவிலேயே ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு.
அதுல முதல் மதிப்பெண்கள். இந்தியாவில் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு என்னையும் ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் ஒருவரையும் அழைத்திருந்தார்கள். ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. பரிசு கொடுக்க போகும்போது இது மாதிரி மாணவர்கள் கூட்டம், ஒரே ஆச்சரியம், என்னடா நீட்ல பாஸ் மார்க் வாங்கி டாக்டர் ஆகிறதுக்கு நம்ம பிள்ளைங்க இந்த கஷ்டப்படுது, இவன் நீட்ல ஜேஇ அட்வான்ஸ்ல இந்தியாவில் முதல் மார்க் வாங்கியிருக்கான, நீட்டில் 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்கான். கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு, அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர், பெரிய கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வரல, ஆட்டோ டிரைவரோட பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒத்த பல்பு வீடு சார், அது ஆங்கிலத்தில் சொன்னதை உங்கள்கிட்ட நான் தமிழில் சொல்கிறேன், எங்கள் அப்பா ராத்திரியில் பணியில் ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்து அப்படியே நுடக்கிட்டு படுத்துக்குவார் சார், என் படிப்பு கிடக்கூடாதுன்னு அப்படி என்னை படிக்க வச்சார் சார், அதனால தான் சார் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எங்கம்மா சேர போகிற, எய்ம்ஸ்லையா ஜிப்மர்லையா டாக்டர் ஆக போகிறேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு சொல்லுது, ரெண்டுலேயும் கூப்பிட்றாங்க சார், நான் என்ன எதுல என்ன முடிவு பண்ணல சார். அதே மாதிரி பிரணவ் கோயல்னு ஒரு பையன், ஜேஇ அட்வான்ஸ்னு ஒரு பரிசு இருக்கு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கிராமப்புறத்து மாணவர்களுடைய அறிவு மிகப்பெரியது, திறமை அதை விட பெரியது என்ற காரணத்தினால் உங்களால் முடியும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஜேஇ மெயின் எழுதி ஜேஇ அட்வான்ஸ் எழுதணும், 360 மார்க்குக்கு அந்த பரிசை, அதில் படித்து பாஸ் பண்ணுறவன் தான் ஐஐடிக்கு போகிறான். 360 மார்க்குக்கு 250 மார்க் வாங்கினாலே நீ ஐஐடி பாம்பே போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா, ஐஐடி பாம்பேயில் பிட்ஸ் பிலானியில் என்ஐடியில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற பிள்ளைங்க இருக்க 21 வயசில் படித்து முடிச்சுட்டு வெளியில் போகும்போது நீங்கள்லாம் இப்போ செல்ஃபோனை வச்சுட்டு தெரியுறீங்கள, இந்த செல்ஃபோனை உருவாக்குற கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் அத்துணை கம்பெனியினுடைய சிஓ அங்கே வந்து வாசலில் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறான். எதுக்கு, ஒரு மாதத்திற்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவதற்கு, ஒரு மாதத்திற்கு. நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே போய் 25,000க்கு ரோடு ரோடாக அலையிறீங்க, நீங்களும் மாணவர்கள் தான் ப்ளஸ் டூ தான் படிக்கிறீங்க, அவர்களும் மாணவர்கள் தான் ப்ளஸ் டூ தான் படிக்கிறாங்க, நானும் உங்களை மாதிரி அரசு கல்லூரியில் படிச்சுட்டு தான் எஸ்பி ஆனேன், நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு தான் கிராமத்திலிருந்து வந்து தான் பேச்சாளரானேன், இதெல்லாம் எப்படி முடியுது. எடுத்துக்கொண்ட காரியத்தில் சிந்தனை சிதறல் இல்லாமல் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் படித்ததுனால முடியுதுங்கிறான். என்னடா கெட்ட பழக்கம், எப்படா ஃபஸ்ட்டு வந்தேன். அதில் அந்த பிரணவ் கோயல், கார்த்திகே குப்தான்னு ரெண்டு பேர், அவங்க அப்பா அம்மாவோட ஸ்டேஜுக்கு வர்றான், பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க. என் கூட வந்த தலைமைச் செயலாளர் கேட்டார், எப்படிமா அப்படி மார்க் வாங்கினாங்கன்னு கேட்டார். அவர் சொல்கிறாரு, அந்த பையன் சொல்கிறான், சார் 10th, 11th, 12th 3 வருஷமாக செல்ஃபோனை தொடவே இல்லை சார், அதுதான் சார் முக்கிய காரணங்கிறான். இது எப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா, பிள்ளைகிட்ட பேச முடியல சார், அதனால நான் செல்ஃபோன் வாங்கிட்டு போய் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தேன், என் பிள்ளை வேண்டான்ட்டான் சார். ஏண்டான்னு கேட்டேன், கூட இருக்கிறவன் யாருமே செல்ஃபோன் வச்சுக்கல, எனக்கு எதுக்குப்பா, அவர் இவ்வளவுக்கும் அதிகாரியாக இருக்கார் சார். அந்த 6 பேர் என்ன ஆனால் அந்த மாதிரி சார் உட்காந்துருக்கான், முதல்ல வரிசையில் 6 பேர், அந்த 6 பேர் தான் சார் இன்னைக்கு வந்து என்னோட பாம்பேயில் வந்து சேர்ந்துருக்கான் சார் ஐஐடியில், எல்லாருக்கும் 25 லட்சம் ரூபா சம்பளம் சார், 25 லட்சம் ஒரு மாதத்துக்கு. படிக்கணுமா வேண்டாமா, கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குதுடின்னாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூலும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா ஜீவா, கால் வயிற்று கஞ்சியிலார், இதன் காரணம் என்னதமென அறிவும் இலார் பாரதி. இந்த பசங்களுக்கு கால் வைத்து கூட கஞ்சி இல்லை, அதுக்கு காரணம் நியாயமான வழியில் ஒழுக்கமாக சம்பாரித்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு கல்வி தான் வேணும், படிச்சுட்டானா எல்லாரும் பெரியாள் ஆயிடலாம், ஆனால் இந்த முட்டா பயல்களுக்கு அந்த அறிவு கூட இல்லையே என்ன பண்ணுறது, இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்போது இந்த செல்ஃபோனால் எவ்வளோ பெரிய தாக்கங்கள் ஏற்படுகிறது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் மற்ற மாணவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக. நான் சொல்கிற சம்பவம் இந்தியாவில், வெளிநாட்டில் இல்லை. 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 27 பேர் ஒன்றாக சேர்ந்து பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான்.
அதுல அத்துணை பெண்களினுடைய அசிங்கங்களும் அரங்கேறுகிறது. அத்துணை பேரும் போதை பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். செல்போன்ல பார்த்துட்டு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையே நாசமாக போகிறது என்பதை ஒரு இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு, காவல்துறை வெளித்து கொண்டது. இரவோடு இரவாக, நீங்கெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால தப்பிச்சிங்க, டவுன்ல இருக்கிறாங்கன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று பாருங்கள். இத மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இணைஞ்சவன் எல்லாம் 27 பேரை காவல்துறை இரவோடு இரவாக காவல் நிலையத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால். இது எத்தனை பேருக்கு தெரியும், காலையிலே 54 பெற்றோர்கள் காவல் நிலைய கதவுகளை போய் கண்ணீரோடு தட்டுகிறார்கள். என் புள்ள பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பொண்ணு போட்டோ வந்துடக்கூடாது, என் பையனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலையே கிடைக்காது, குடும்பமே போச்சு, நாங்க எல்லாரும் உயிர் வாழவே முடியாது, இப்படி எல்லாம் போய் புலம்புறாங்க. எதனால, தவறான ஒரு பேஜ் ஆரம்பிச்சு செல்போன்ல தவறு செய்ததற்காக. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.